கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இங்கே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போட்டுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க மாதிரி என்னோடய ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம பவர் ஷெல்லில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் லேர்ன் பண்ணுறது எல்லாமே பவர் ஷெல்லில் தான் பெட்டர். ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது எல்லாம் நீங்கள் வந்து முன்னே இருக்கிற டியூட்டோரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னாலும். ஸோ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங். இதை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது பவர் ஷெல் அப்படின்றதுனால ப்ராப்ளம் இல்லை, டெக்ஸ்ட்னே கொடுத்தாலும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ரிங் அப்டேட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் புரிஞ்சுக்கினீங்கன்னா வந்து ஈஸி. ஸோ மற்ற இப்போ வந்து C++ மற்ற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட் ஆஃப் அதோட இண்டெக்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸோட பொசிஷன், ஸோ ஜீரோத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4 ஸ்பேஸ் வந்து ஒரு கேரக்டர் ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகும். 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா. ஸோ வந்து 10 கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இதில் வந்து ஹெச்சுக்கு பதிலாக பியாக மாற்றுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தோம்னா ஹெச்சோட பொசிஷன் 0, நெக்ஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி அதுக்கு பதிலாக நான் பி அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ ஆக்சுவலாக மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசைன் மாற்றிக்கலாம், ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஃபஸ்ட்டு டியூட்டோரியலில் வந்து பேசிக்ஸ் சொல்லித்தரப்ப உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் பற்றி சொல்லி தந்திருக்கேன், அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டியூட்டோரியல் லிஸ்ட்டில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்றதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை போய் பார்த்துருக்கோம். இல்லைனா நான் இப்பயும் சொல்லித்தரேன். ஸோ ஒன்று கைஸ், ஸோ ஸ்லைசிங் ஆப்ரேஷன்னா இப்போ நான் இதில் இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரிங்கை சப்ஸ்ட்ரிங், அதாவது ஹெச் தனியாக இல்லை ஹலோ ஹெச்இஎல் அந்த மாதிரி தனித்தனியாக வேர்டு பிரிக்கணும்னா ஸ்லைசிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்லைசிங் ஆப்ரேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த டெக்ஸ்டையே இன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஓகே இருங்க, ஓகே ஹெச்லேருந்து எல் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ். ஸோ ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல் வரைக்கும் வரணும், 0, 1, 2, 3. ஸோ ஆக்சுவலாக வந்து பொசிஷன் வந்து இப்போ எனக்கு 3 பொசிஷன்ஸ் வேணும்னா 4 நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். 4 நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணனா பாருங்கள் ஹெச் ஹெச்இஎல்எல். ஸோ 0, 1, 2, 3. ஸோ n-1 வரைக்கும் வரும். ஆக்சுவலாக நீங்கள் சப்போஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, 0 அதாவது ஃபஸ்ட் கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 0 போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் கோலன் போட்டு 4 கொடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ நான் அதே மாதிரி, ஸோ வந்து இப்போ நான் ஹெச்லேருந்து ஓ இப்போ நான் வந்து ஓகே எல்லிருந்து ஃபைனல் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோட பொசிஷன் 0, 1, 2. ஸோ 2 தான் எல்லோட பொசிஷன் இல்லையா. ஸோ டெக்ஸ்ட் ஆஃப் 2ல ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு எண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக வரணும்னா எங்கே ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்து லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்றத அது எடுத்துக்கும் பார்த்தீங்களா. ஸோ 2 செகண்ட் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டி வரைக்கும் ஐட்ரேட், ஸோ டி வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து பேசிக் ஸ்லைசிங் ஆப்ரேஷன். இப்போ நான் வந்து இப்போ வந்து ஹெச்சுக்கு பதிலாக நான் பி மாற்ற போகிறேன், பில்லோ வேர்ல்ட் அப்படின்ற சென்டென்ஸை மாற்றுறோம்னா என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற ஸ்ட்ரிங்கை எதை மாற்றணும் அப்படின்றது பதில் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்லைஸ் பண்ணிவிடுவோம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறத இதோட ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும்னு நினைக்கிறேன், புரியலன்னா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பின்றது இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக வந்து நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணதால் சும்மா a = 2 வேணாம், நான் இப்படியே பண்ணுறேன். ஸோ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு பியை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஓகேங்களா கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கன்கார்டினேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், பட் இதுதான் வந்து பேசிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படின்றத வந்து ஹைட்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து கோலன் 1 கொடுத்தனா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும், லாஸ்ட் வரைக்கும் போகட்டும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே வந்து ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது, எண்டிங் ஸ்பெசிஃபிக் பண்ணல. ஸோ இலேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்ஓஓ வேர்ல்டு எல்லாமே பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து ஹெச் மட்டும் இருக்காது. ஸோ அந்த ஹெச் இல்லாத ஸ்ட்ரிங்கு ஹெல் இலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து இந்த பியோட அப்டேட் ஆகும். பாருங்கள் இப்போ பில்லோ வேர்ல்டு, இதுதான் வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா. இதை வச்சு நீங்கள் நிறைய பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ். எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை ப்ரிண்ட் பண்ணுறப்ப ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நமக்கு, சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நியூ லைனில் எடுத்துகிட்டு போகணும், கொஞ்சம் டேப் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு எது பார்த்திங்கன்னா வந்து இந்த எஸ்கேப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ்கேப் கேரக்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ரிண்ட் சேம் சாரி ப்ரிண்ட் ஹலோ, இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ இதுக்கு அடுத்து வரப்போகிற சென்டென்சஸ் ஃபுல்லாக எனக்கு நியூ லைனில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ லைனில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஐஎம், இதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் வரும். பேக் ஸ்லாஷ் டி கொடுத்து லோகன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே நியூ லைன்றது எஸ்கேப் கேரக்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கர்சர் நியூ லைனுக்கு போயிடும். அப்புறம் ஐஎம் அப்படின்ற அடுத்து ஒரு டேப் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், ஸ்லோகன் வரும். ஸோ பார்த்தீங்களா, ஓகே. ஸோ நியூ லைன், ஆக்சுவலாக நான் இந்த நியூ லைனுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதுனால எனக்கு இங்கேருந்து ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. அதை நீங்கள் கிளியர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும், ஒரு டேப் ஸ்பேஸ் வந்திருக்கு கைஸ். ஸோ இது வந்து நீங்கள் எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு பிரிண்ட் ஆகாது, பட் இட் ஹாஸ் சம் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன். ஸோ கன்கார்டினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக அடிஷன் பண்ணுவோம், 2 + 3 = 5. அதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஹலோ, இப்போ வந்து ஏ வந்து ஹலோ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி பி வந்து வேர்ல்டுன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு, ஓகேங்களா. இதுதான் வந்து கன்கார்டினேஷன் சொல்லுவோம். இப்போ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெப்டேஷன். ரெப்டேஷன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை மல்டிப்ளை பண்ணுறேன். ஜென்ரலாக வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம், அதே தான் இங்கேயும். ஸோ ஹலோவை நான் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் 5. இப்போ பாருங்கள் ஹலோ 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 ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் நியூ லைன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதில் நீங்கள் யூஸ் இங்கே வந்து ஏக்கு அடுத்து ஒரு பேக் ஸ்லாஷ் என்ன ஆட் பண்ணிங்கன்னு அப்புறம் திரும்பி 5 பண்ணிங்கன்னா நியூ லைனில் உங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோன்னு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரிப்பிட்டேஷன் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அது எப்படி என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோலையும் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணும்னு இந்த வீடியோ பாருங்கள். அதை வந்து நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் டு பைத்தான் ஆப்ரேட்டர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நமக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து a = ஹலோ அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் இந்த ஹலோன்றதுல சம் கேரக்டர் இருக்கா இல்லையா, சப்போஸ் இப்போ வந்து நான் என்னன்னு கொடுக்குறேன், என்ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபால்ஸ். இப்போ இந்த கேரக்டரில் என் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது, இது வந்து ஃபால்ஸ் தான். இப்போ வந்து எல், ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறப்ப சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரிங் ஒரு கேரக்டர் அப்படின்றது கப்பலரசும் வரும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எல் இன்ஏ எல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நாட் இன் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆப்போசிட்டாக பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங், இப்போ வந்து சிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணோனாலே வந்து பர்சன்டேஜ் எஸ் பர்சன்டேஜ் டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பிரிண்ட், என்னோட நேமை நான் ஆக்சுவலாக எப்படி பிரிண்ட் பண்ணால் ஹலோ லோகன் அப்படின்றப்ப இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஸ்ட்ரிங். இது வந்து ஓகேங்களா. இப்போ நான் வந்து கம்பைலர் கிட்ட நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு தான், இப்போ வந்து இது ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரிங்காகவே போயிடுது. ஆனால் இப்போ நான் கம்பைலர் கிட்ட ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எந்த டேட்டா டைப் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ எப்படி பண்ணலாம்னா, இப்போது ஹலோ அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ண போகிறேன், அதனால பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இந்த பர்சன்டேஜ் ஃபார்மேட் ஸ்பெசிஃபைன்றதுனால பர்சன்டேஜ் திரும்பி பண்ணி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்பெசிஃபை பண்ணணும், ஹலோ திரும்பி டபுள் கோட்ஸ் முக்கியம் கைஸ் பண்ணிட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணனா ஹலோ பார்த்தீங்களா, ஹலோ ஹலோன்னு 2 வாட்டி பிரிண்ட் பண்ணிவிட்டேன், ஓகே ஃபைன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இங்கே ஒரு பர்சன்டேஜ் டீன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஒரு இன்டீஜர் வருது, சும்மா இப்போ ஹலோ பிரிண்ட் ஐஎம் பர்சன்டேஜ் டி கொடுத்தீங்கன்னா டி கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு
திரும்பி ஒரு பர்சன்டேஜ் போட்டு 21 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க ஐ எம் 21. ஸோ ஆக்சுவலாக நான் ஏஜ் 21 இல்லை, பட் இதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஸ் வந்து ஸ்ட்ரிங்க்கு, பர்சன்டேஜ் டி வந்து இன்டீஜர்ஸ்க்கு, பர்சன்டேஜ் சினா ஒரே ஒரு கேரக்டர், ஹெச் மட்டும் இல்லை இ மட்டும், அந்த மாதிரி ஒரே ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் வேல்யூஸ் 2.1 0. டெசிமல் பாயிண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று ஒன்று சொல்ல மாட்டேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேராகிராஃபை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலாக அப்படியே பேக் ஸ்லாஷ் என் பேக் ஸ்லாஷ் டி அப்படி யூஸ் பண்ணி தான் போவோம். ஆனால் அதுக்கு பதில் நம்ம வந்து ட்ரிபிள் கோட்ஸ் ஆப்ரேட்டிவ் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆப்ரேட்டர் சொல்ல சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு பேரா பேரா அப்படி இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு மூணு தடவை கோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஐயோ நாள் போட்டேன், ஓகே. ஸோ பேரன் போட்டு ஹலோ பிளா 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 பிளா. ஸோ அதே மாதிரி இப்போ நான் நியூ லைன் போனாலும் திரும்பி பாருங்கள், எதுவுமே வராது ஆக்சுவலாக. அப்படியே நீங்கள் எவ்வளோ பேராகிராஃப் வேணாலும் அப்படியே டைப் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேராகிராஃப் முடிச்சுக்கிறேன். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பேராவை பிரிண்ட் பண்ணணும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம நியூ லைன் ஸ்பெசிஃபை பண்ணதுனால இந்த பேராகிராஃபில் டபுள் கோட்ஸ் என்ன வந்திருக்கு. நீங்கள் அதுக்கு பதிலாக பிரிண்ட் பேரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். ஆக்சுவலாக இது பவர் ஷெல் அப்படின்றதுனால ப்ராப்ளம். நீங்கள் ப்ரோக்ராமை வந்து ஐடி இதில் ரன் பண்ணி பவர் ஷெல்க்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், பைத்தான் பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கோட பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ், பைத்தானில் வந்து ஸ்ட்ரிங்குக்கான அதுக்கான க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இதை வந்து நான் ஹலோ வேர்ல்டு வச்சே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் கவனிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த எச்சை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணணும் இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கில் அப்படின்னு பார்த்தீங்களா என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட், கேபிட்டலைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட், ஓகேங்களா? ஸ்பெல்லிங் கரெக்டாக கேபிட்டலைஸ் ஓகே கேபிட்டலைஸ்ன்னு போட்டு டபுள் கோட்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டா டைப்ஸ் நல்லா தரோ பண்ணிட்டோம்னா நமக்கு அது ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் கேபிட்டலைசிங் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா ஹெச் வந்து கேபிட்டலாக மாறிடுச்சு, அதுதான் வந்து கேபிட்டலைஸ் அந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வந்து நான் எல் வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற டிக்ளேர் பண்ண வேரியபிள் எடுத்துட்டு கவுண்ட் எந்த கேரக்டர் கவுண்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து நாங்கள் கவுண்ட் அப்படின்ற ஆப்ரேட்டரில் ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எல் வந்து எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் எல் இப்போ வந்து 3 times இருக்குது, ஹலோ வேர்ல்ட், ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நிறைய இருக்குது, பட் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போஸ் இப்போ எல் வந்து இதில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது இன் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணோம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டாட் ஃபைண்ட் இது வந்து ரிட்டர்ன்ஸ் பூலியன் ஃபைண்ட். இப்போ வந்து அதே மாதிரி எல் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த புஷ் சாரி கைஸ் ஸோ இது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஆக்சுவலாக பொசிஷன் ஆஃப் இப்போ வந்து 0, 1, 2 ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பொசிஷன் வந்து இந்த ஃபைன் இந்த மெத்தட் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து நம்ம இது ஃபைண்ட் யூஸ் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாட் ஃபைண்ட் சாரி இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இ ஓகேங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கு 0, 1. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்ணும். என்ன எக்ஸப்ஷன்னா சப்போஸ் இது வந்து இங்கே இந்த பொசிஷனில் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும், அதனால் எப்பவுமே வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு ஆல்ஃபாபெட்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சும்மா 1, 2, 3, 1, 2 ஹலோ அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து சாரி இனிஷியலைஸ் பண்ணணும், 1, 2 ஹலோ அப்படின்ட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலைஸ் பண்ணதை வந்து இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஆல்ஃபாபெட்ஸும் நம்பர்ஸும் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இஸ் ஆல்
எண்ணம் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ திஸ் அல்ஃபா நியூமெரிக் அப்படின்றது, இதை இது பண்ணால் எனக்கு ஒரு பூலியன் வரும். இப்போ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் ஆல்ஃபாபெட்ஸ் லோவும் இருக்குது, நம்பரும் இருக்குன்னா வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வெறும் ஆல்ஃபாபெட்ஸ் மட்டும் இருக்குன்னா, இப்போ வந்து இப்போ நான் அதே ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஏ டாட் இஸ் ஆல் ஃபுல்லாக ஆல்ஃபாபெட்ஸாக இருந்தால் இது வந்து ட்ரூவாக இருக்கும், பட் இங்கே ஆல்ஃபா நியூமெரிக் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபால்ஸ் என்று பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும், இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 to 3, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். ஸோ டபுள் கோட்ஸில் பொண்ணும் மறந்துடுறாங்க. ஸோ ஏ டாட் இஸ் டிஜிட், ஓகேவா? ஸோ இஸ் ஓ இஸ் டிஜிட். ஸோ வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா வந்து நமக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து திரும்பி நம்மளோட டெக்ஸ்ட் கேட்போம், ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட் இருக்கா? ஓகே. ஸோ டெக்ஸ்ட்டுக்கே போயிட்டு இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக லோயர் கேசஸாக இருக்குது இல்லை அப்பர் கேசஸாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்ட் டாட் இஸ் லோயர் அப்படின்ற மெத்தட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக லோயராக இருக்கா பூலியன் ரிட்டர்ன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் வந்து லோயராக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் டாட் கேப்டலைஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, திரும்பி கேப்டலைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நமக்கு வச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட் டாட் இஸ் லோயர் பண்ணிங்கன்னா நமக்கு ட்ரூ வரும். ஓ ஆக்சுவலாக இங்கே நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், இங்கே சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே மாறல பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணோன்னா டெக்ஸ்ட் ஈக்வல்ஸ், ஓகே டெக்ஸ்ட் ஈக்வல்ஸ் டு டெக்ஸ்ட் டாட் பண்ணியிருக்கேன். இப்போ டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணனா எனக்கு கேபிட்டல் ஆகுது. இப்போ நான் டெக்ஸ்ட் டாட் இஸ் லோயர் செக் பண்ணுறேன், ஓகேவா? ஆக்சுவலாக என்ன பண்ண இங்கே நான் அசைன் பண்ணல, வெறும் மாற்று மட்டும்தான் மாற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஈஸ் அப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு அப்பர் கேஸாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ வந்து அப்பர் கேஸாக இருக்கிற கேரக்டர்ஸ் நீங்கள் லோயராக மாற்ற முடியும், லோயர் கேஸாக இருக்கிறதும் நீங்கள் அப்புறம் மாற்ற முடியும். இப்போ நான் வந்து சும்மா டெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் டாட் லோயர் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணனும். எனக்கு டெக்ஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே லோயராக மாறியும், அதே மாதிரி டெக்ஸ்ட் டாட் அப்பர்ன்றத ஒரு மெத்தடை கால் பண்ணனும், டெக்ஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு கேப்டல் லெட்டர் மாறும். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கைஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்குங்களா ஏ டு செட். ஸோ அந்த ஆல்ஃபபெட்ஸில் வந்து எது மேக்ஸிமம் கரெக்டர் செட்டுன்னு இருக்குன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த அந்த நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் எந்த ஆல்ஃபபெட் வந்து மேக்ஸிமம் ஆல்ஃபபெட் லிஸ்ட்டில் வரும் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறத எப்படி பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்ன்ற புதுசாக என்னோடய நேம் லோகநாதன் இனிஷியலைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மேக்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்ன்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் டி, அதாவது ஆல்ஃபபெட்ஸில் வர லிஸ்ட்டில் என்னோடய நேமில் பார்த்தீங்கன்னா டீன்றது தான் மேக்ஸிமம் பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி மினிமம் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா ஏ, ஸோ லோங் ஏ மினிமமாக இருக்குங்க இல்லையா, அது வந்து பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு கூட செக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நம்ம ஹலோ வேர்ல்டுக்கே திரும்பி போவோம், ஹலோ வேர்ல்டு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் டாட் ஃபிட் ஆஸ் அட்லீஸ்ட் ஒன் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் நமக்கு ஸ்பேஸ் சாரி கைஸ் ஏதோ இருக்கு சாரி சரி அது என்னன்றது நான் செக் பண்ணுறேன். பட் மோஸ்ட்டாக வந்து ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இஃப் இட் ஹேஸ் ஸ்பேஸ் இட் ப்ரிண்ட்ஸ் அவுட். ஓகே நான் பார்க்குறேன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தி அது மட்டும் நான் பார்க்குறேன் சாரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை இப்போ வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம பிரிண்டிங் மிஸ்டேக் போய் ஸ்பேஸ் 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 சும்மா லோகன் அப்படின்னு கொடுத்துருன்னு வச்சுக்கேன். இப்போ வந்து நான் அந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் முன்னாடி அந்த ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து லீடிங்னு சொல்லுவோம். ஸோ இது பின்னாடி அதே மாதிரி
பின்னாடி இந்த ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது பேர் ட்ரெய்லிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த லீடிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு டாட் எல் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. எல் ஸ்ட்ரிப் பார்த்தீங்களா, ஸோ முன்னாடி இருக்க எல்லா ஸ்பேஸும் ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு லோகன் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ நான் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லிங்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து டி வரல, அது ஏன் எனக்கு தெரியல. ஆர் வந்திருக்கு, ஆர் போட்டோன்னா டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ரிமூவ் பண்ணோம்னா லோகன் பின்னாடி இருக்க எல்லா ஸ்ட்ரிங்கும் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன்று ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே சொல்லியிருக்கேன், இங்கே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி எரர் வந்தது இனிஷியலைஸ் பண்ணும். அதுக்கு பதில் நம்மக்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் இப்போ என்னோடய ஹலோ வேர்ல்டில் ஹலோ வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு எஸ்ஸால் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ என்னோடய லாஸ்ட் டெக்ஸ்ட் வந்து லோகன் இருக்குது, நான் வேணாம் என்ன ஹலோ வேர்ல்டே கொடுத்துக்கிறேன், வேர்ல்டு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ண, ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு மெத்தடை இப்போ வந்து எல்லுக்கு பதிலாக ஓல்டு நியூ இங்கேயே வருது பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், நியூவாக வந்து என்ன மாற்றலாம், சும்மா எஸ்ன்னு போட்டுரும், எஸ்ன்னு போட்டு இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணனா எல்ல இருக்கிற எல்லா பிளேஸ்லையுமே நமக்கு இந்த எஸ்ஸாலே ரீப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் ஆனால் நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், எதுவுமே டிஃபிகல்ட் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னால் முடிஞ்சிருக்கு நான் க்ளியர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நல்ல பெட்டரான அதாவது நெக்ஸ்ட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ் அண்ட் லிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இதே மாதிரி அதுலேயும் நிறைய பில்லியன் பர்சன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.